ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இது பிரிட்டிஷ் காலத்து சர்ச். அதனால தான் நான் இது வந்து விசிட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு, அவ்வளோ மிஸ்ட்டு. ஸோ கேமராவில் கேப்சர் ஆகுமே எனக்கு தெரியல, பட் அவ்வளோ மிஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், அதனால பார்க்கவே முடியல. அந்த பில்லரை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. இந்த காலத்தில் யாராலையும் இந்த மாதிரி ஒரு டிசைனை செய்யவே முடியாது. சர்ச்சோட கன்ஸ்ட்ரக்ஷனே கருங்கல்ல தான் பண்ணியிருப்பாங்க போல. சர்ச் இடம் சுற்றி ஃபுல்லாக கார்டன் பண்ணியிருக்காங்க, அது பார்க்கவே சூப்பராக இருக்குது. உள்ளே என்ட்ராகும். இங்கே ரொம்ப சில்லாக இருக்குது, எதுக்கும் நம்ம ஷூ கழட்டிட்டு உள்ள போவோம். பாருங்க, சர்ச்சோட என்ட்ரன்ஸில் இந்த சர்ச்சோட ஹிஸ்ட்ரியாக ஒரு போஸ்டராக போட்டிருக்காங்க. இதை பற்றி கிளியராக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சின்ஸ் நாங்கள் வீடியோ எடுக்க முடியாதனால நான் உங்களுக்கு கிளியராக வீட்டுக்கு போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த சர்ச் பற்றி நான் ஒரு ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி சொல்கிறேன், அதை நீங்கள் கேளுங்க. இந்த சர்ச் இருக்கிற ஹில்ஸ் பேர் வந்து மவுண்ட் நிபோ. இது எக்ஸாக்டாக லேக்குக்கு பக்கத்துலேயே இருக்குது. இந்த சர்ச் வந்து நம்ம கீழேருந்து பார்க்கும்போது அப்படியே அந்த ப்ளூ ஸ்கையோடு இருக்கிற மாதிரி தெரியும். அது ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சர்ச்லேருந்து பார்க்கும்போது பெரியகுளம் வேலியும் வைகை டேமும் தெரியும். இந்த வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப அமேசிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெளியே எவ்வளோ சூப்பராக இருக்கோ அதே மாதிரி உள்ள இன்டீரியர் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹை பீம் போட்டு குட் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க, அது ரொம்ப வேற லெவலில் இருக்கும். ஆல்டரில் இருக்க மூணு கிளாஸ் பிக்சர்ஸ் வந்து ஸ்டெயின்ஸ் கிளாஸ் பிக்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பொதுவாக இங்கிலீஷ் பீப்புள் சர்ச்சில் நீங்கள் இதை வந்து பார்க்கலாம். இது வந்து 1887 கட்டின சர்ச்சு. 100 இயர்ஸாக கடந்துருச்சு இந்த சர்ச். பிஷப் ராபர்ட் கொடைக்கிருநெல்வேலி இப்படி நிறைய டிஸ்ட்ரிக்டில் அவர் நடந்து வந்து இந்த கொடைக்கானலில் மேலேயே நடந்து வந்து எங்கே ப்ரேயர் பண்ணாரோ அங்கே தான் இந்த சர்ச் கட்டியிருக்காங்க. ஃபைனலாக அவர் எங்கே டெஸ்டினேஷனில் ரீச் பண்ணாரோ அங்கே தான் இந்த சர்ச் இருக்குது. அவரோட ஃபோட்டோ உங்களுக்காக நான் போட்டிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து இது சிஎஸ்ஐ ராம்நாத் டைசஸோட கண்ட்ரோல், சாரி மதுரை ராம்நாத் டைசஸோட கண்ட்ரோலில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்போ கொடைக்கானல் வந்தாலும் இந்த லேக் பக்கத்தில் வந்தீங்கன்னா இந்த சர்ச்சுக்கு வாங்க. ப்ரேயர் பண்ணுறதுக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது, இங்கே வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஹெவன்லேருந்து ப்ரேயர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த சர்ச்சில் வரும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், திஸ் இஸ் ஷாயாஸ். Take care, bye-bye. This year.